Hi, hello, Makalay. You are watching the Jill Zone 2.0. In this video, we are going to Jurassic World Evolution Episode 2. Now, we are in Germany. I told you in the previous video, we are going to map this map. In the video, we are going to start a map. We are going to start a map. Map பார்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அதனால இத வச்சேன் அதே மாதிரி ஏம்பர் ஜெர்மனி வச்சீங்க இந்தியா வக்கிலே அப்படி கேட்டினா இந்த கேம்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா நான் வச்சிருக்க மாட்டேனா இருந்ததே வந்து கனடா அப்புறம் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு இருந்துச்சு யுனைட்டட் கிங்டம்ல இருந்துச்சு அப்புறம் வந்து ஜெர்மனில இருந்துச்சு இப்போ நாம என்ன பண்ணுவோம் அந்த உடனே எடுத்த உடனே ஒரு விஷயத்தை கட்டணும் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காதுங்க இந்த இடத்துல தான் டைனோசர் கூட இருக்காது சொல்ல போனா டைனோசர் கூட இல்லனா அப்புறம் எப்படி bro இந்த இடத்துல வந்து டைனோசர்லாம் வச்சு வளக்க போறீங்க அப்படி கேட்டிங்கனா அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க டைனோசர் இல்லாம நம்ம டைனோசர் வந்து இந்த இடத்துல உருவாக்க போறோம் இந்த இடத்துல வந்து டைனோசர் உருவாக்க போறோங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி டைனோசர்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சில சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அதோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி அதை வந்து சிந்தசைஸ் பண்ண போறோம் அதாவது நாமளே உருவாக்க போறோம் ஒரு டைனோசர்ல நிறைய டைனோசர் உருவாக்க போறோம் சோ இத தான் நாம வந்து இதுக்கு அப்புறம் பண்ண போறோம் ஓகே பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வந்து கட்டணும் இது வந்து என்னது அரைவல் பாயிண்ட் Okay, this is actually a guest to varradhu adhaavadhu indha tourist la irukanga pathingala avangala inga dhaan varuvaanga pole idu vandu konjam center of the place la vecha nalla irukum nenikiren first nama map evlo place irukku nu paathurom okay keela irukra edathukku varanumna indha oru valiya mattum dhaan vara mudiyum appo inga edhum katta koodadhu inga valiya mattum potekanum okay center nu paakumbodhu indha maram irukku edhaanga center indha edathula nama indha kattnom appo andha edathula irundhu matha edathukala pora mari senjita mudinchu correct ah irukum Okay, first on the arrival point on the Katiron. Okay, arrival point on the set Paniachi Panga Katikanga. Next on the Varana Katla. Control center Katno. This Rombowe Mukiman or being Katinagano. Okay, Potagachi. Next on the science center. Science center on the in the Bakangato. Lingagato. Lella or Warama Katu. You discuss Panit. Divachi Karata Katirno. Okay, science center kattiyachi. Next one the expedition center. That's why we திருப்பிங்க Okay, kattiyachi. Responsibility center. Sorry, என்ன center அது? Response center, responsibility center. நான் கூட என்னடா responsibility னலாம் வருதேன்னு யோசிக்கிறேன். Okay. அதையும் கட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரோடால வந்து கனெக்ட் பண்ணனும் எந்த ரோட் போடலாம் இது போடுவோம் கடைசில இருக்கிறது கிளாசிக் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் கிளாசிக்கா இருக்கட்டும் ஓகே இப்போ வந்து கரெக்ட்டான இடத்துல இருந்து வழியா போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இங்க வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வழி போட்டு இத கனெக்ட் பண்ணிடலாம் இங்க வந்து கொஞ்சம் மொட்டையா இருக்கு ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இதோட கொஞ்சம் பெருசா இருக்கிற வழி எல்லாம் இல்லையா எல்லாமே சின்னதா தான் இருக்கு பெரிய வழி எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட் பாத்னு ஒன்னு இருக்கு இது டிஃபரண்டா இருக்கட்டோன்னு இத கட்டறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அரைவல் பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பக்கம் வழி கொண்டு வரணும் அங்க ஹெலிகாப்டர்ல இருந்து அரைவல் ஆகி வந்துருவாங்க எல்லாரும் அங்க இருந்து உள்ள வரணும் இல்லையா அதுக்கு இத போட்டுப்போம் ஓகே இத நம்ம கரெக்ட்டா கட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு வழி இருக்கு ஸ்ட்ரைட்டா அப்படியே இழுத்துறோம் இங்க ஒரு வழி இருக்கு இத ஸ்ட்ரைட்டா அப்படியே இழுத்துறோம் இத இழுத்து கரெக்ட்டா அங்க பிளேஸ் பண்ணி வைக்கணும் ஓகே அவ்வளவுதான் பாக்க ரொம்ப கேவலமா இருக்கு பாக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா அதெல்லாம் இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லிரணும் ஓகே இதேக்கும் போறோம் இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் நம்ம ரோட் எல்லாம் போட்டாச்சு பவர் சப்ளை கொடுத்தா தான் எல்லாமே வர்க் ஆகும் ஏய் என்னடா சின்னதா இருக்கு சோ இதுங்களுக்கு தான் நிறைய தேவைப்படுது பவர் சப்ளை அதனால அதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம் ரொட்டேட் பண்ணனும் ஒவ்வொரு பட்டனையும் மறந்துறறேங்க நான் ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கானுங்க ரொட்டேட் பண்றதுக்கு என்னத்த சொல்றது மவுஸ்ல ரொட்டேட் பண்ற மாதிரி QU இல்ல QE அழுத்தி ரொட்டேட் பண்ற மாதிரி இந்த கேம்ல ZX அழுத்தி ரொட்டேட் பண்ற மாதிரி என்னத்த சொல்ல எல்லாம் காமனா ஒரே மாதிரி கொடுங்கடானா கொடுக்க மாட்டானுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஹையர் பண்ணனும் சயின்டிஸ்ட் ஓகே ரெக்வயர்ட் நியூ சயின்டிஸ்ட் ஓகே இங்க இருக்குறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பார்த்துட்டு இதுல யார் வந்து நல்லா இருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணனும் நல்லா இருக்காங்கன்னா யார் அழகா இருக்காங்க அவங்கள ஹையர் பண்ண போறீங்களா அந்த அக்காவை ஹையர் பண்ண போறீங்களான்னு கேட்டிங்களா அப்படியே கிடையாது நான் அந்த மாதிரி சொல்லல நல்லா இருக்குறவங்கன்னா ஹையர் காஸ்ட் அதே மாதிரி ஸ்கில் எப்படி இருக்கு அதே மாதிரி per minute எவ்வளவு காஸ்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும் மொத்தத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க, அட பார்த்த ஓகேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 7300க்கு இருக்கான் ஒருத்தன். இவனோட ஸ்கில் எல்லாம் பார்த்தா லாஜிஸ்டிக்ஸ் 1, 1, 2 அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் நிறைய தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சிந்தட்டிக்ஸ் சாரி இது ஜெனட்டிக்ஸும் நிறைய தேவைப்படுது. இந்த அக்கா வந்து $7,700 வாங்குறாங்க. அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வந்து 154. இவனை கம்பேர் பண்ணும்போது இந்த அக்கா பெட்டர்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த அக்கா வந்து பயங்கர காஸ்ட் வாங்குறாங்க. ஏன் ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லை, எதுக்கு இவ்வளோ காஸ்ட், இந்த அக்கா தேவையில்லை, ரிஜெக்டட். இவங்க எல்லாமே 1, 1 இருக்கு, நீங்கள் ரிஜெக்டட் வேணும்னா இவங்களை எடுபடியாக வச்சுக்கலாம், ஆனால் வேணாம், இவங்க சும்மா சீட்டு தான் ஆக்குப்பை ஆகும், அதனால அவங்க வேணாம். நெக்ஸ்ட் இவங்க வந்து பார்த்தா 12,200. இவங்க எவ்வளோ கேட்டாங்க, 7,700. 12,200 இவங்க 5,200. போடு இவரு பாரு வேற லெவல், 2, 2, 2 இருக்கு எல்லாமே. 5,200 தான் வாங்குறாரு இவர். ஃபர்ஸ்ட் ஹயர் பண்ணுங்க, தெரியல இருங்க, மொத்தம் ஆராய்ஞ்சு பார்த்துருவோம், இவர் ஹயர் பண்ணிடுவோம். ஓகே இப்போ அடுத்து வந்து இவங்க இந்த அக்கா வந்து 2, 2, 1 இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4, இது 4. இந்த இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள பார்த்து, அதாவது நல்லா இருக்கிறவங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்து ஹையர் பண்ணணும். யார் ஹையஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கில்ஸே அதிகமாக இல்லையாடா யாருக்கும். ஜெனட்டிக் ஸ்கில்ஸில் இங்கே ஒருத்தன் தாறுமாறாக இருக்காங்க. இங்கே பாருங்க, இவன் வந்து ஹையர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இவன் ஒருத்தனைக்கே வந்து 5 லெவல் இருக்குது. ஓகே இவன் ஹையர் பண்ணிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து புதுசு, இங்கே பாருங்க, நம்மகிட்ட வந்து லாஜிஸ்டிக்ஸா ஜெனட்டிக்ஸ் வந்து 14, மெடிக் வந்து 6, லாஜிஸ்டிக்ஸ் வந்து 7 தான் இருக்கு. இருக்கிறதுல லாஜிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்து காசு கம்மியாக வாங்குறவங்க யாராவது இருந்தால் அவங்கள ஹையர் பண்ணிப்போம். இவங்க வந்து 12,000 கேட்குறாங்க ரெண்டுக்கு, இவங்க வேணாம். இவங்க 22,000 கேட்குறாங்க, இந்த காவை அப்போவே நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். இவங்க 12,200 கேட்குறாங்க. இங்கே ஒருத்தர் எது கேட்டாங்களே 12,100க்கு எல்லாமே 222. ஓகே 12,100 வர்சஸ் 12,200 ரெண்டுமே சேம் தான். ரெக்ரூட் சயின்டிஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 244 வாங்குறாங்க, இந்த அக்கா எவ்வளோ வாங்குறாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தாங்க. சரி ஓகே நம்ம இவரவே ஹையர் பண்ணிப்போம். பாட்ரஸ் 4 சயின்டிஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹையர் பண்ணி வச்சுருக்கோம் நண்பர்களே. 6, 7 நம்மக்கிட்ட வந்து லாஜிஸ்டிக்ஸ் தான் சாரி ஜெனட்டிக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஒரே வார்த்தைனால இவன் வார்த்தைனால கீ அப்படின்னு சைனாக்காரன் போலே அவன். சரி விடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹையர் பண்ணியாச்சு. எங்கே இந்த சயின்ஸ் சென்டர் இங்கே இருக்குது. ஓகே இப்போ வியூ ஃபாசில்ஸ் நோ ஃபாசில்ஸ் எக்ஸ்பெடிஷன் மேப்புக்கு போவோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பெடிஷன் காட்டும். இந்த ஹேமர் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த டைனோசரோட சாம்பிள்ஸ் இருக்கிற இடம். இந்த நார்த் அமெரிக்கா இருக்குல்ல, அங்கே மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் சவுத் அமெரிக்காவில் வரும் போல். அதே மாதிரி கீழே இருக்குது அண்டார்டிகாவா இல்லை ஆர்டிகா, அண்டார்டிகா தான் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் இருக்குது, அண்டார்டிகா தான். இப்போ மேலே இருக்கிறது தான் ஆர்டிகா. எங்கடா ஒன்றுமே காணோம், ஓ வெறும் ஆர்டிக் ஓஷன் மட்டுமா அது. ஓகே கடைசியாக 10th படிச்சதுங்க மேப்பெல்லாம், சுமார் 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் டக்குனுலாம் ஞாபகம் வராது. சரி ஓகே. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி ஏஷியாவில் பார்க்கும்போது சைனாவில் இருக்குது, சைனாவில் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இது மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு இடத்துல இருக்குது, உஸ்பெகிஸ்தானில். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ரஷ்யாவில் இல்லை. அப்புறம் இங்கிலாண்டில் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ரஷ்யாவில் இல்லை, இந்தியாவில் இல்லை. சரிங்க, நம்ம நாட்டில் டைனோசர் கூட வாழலையா? இங்கே இருக்கிறதுல என்னென்ன டைனோசர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து போட்டாரஸ். இது வந்து நம்மளால் வந்து இப்போ இது பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து 7 தேவைப்படுது. ஆனால் லிமிட் வந்து 3 சயின்டிஸ்ட்டு தான். நம்மகிட்ட 7க்கு 7 இருக்குது, ஆனால் வந்து 4 சயின்டிஸ்ட் அனுப்பணும். அதுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல அனுப்ப முடியாது இப்போதைக்கு. இந்த இடத்துல பார்த்தா நசுட்டோசெராடாப்ஸ், என்னடா பேர் அது, நசுட்டோசெராடாப்ஸ். அப்புறம் டிலப்போசாரஸ், இது அப்போட்டாசாரஸ், இது ஸ்ட்ரத்தோ என்னதே ஸ்ட்ருத்தி திமி. இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி பேர் வைக்க மாட்டிங்களாடா. சரி இதுதான் வந்து கார்னி ஓருங்க இப்போதைக்கு இருக்கிறதுல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே வேறு ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு கார்னி ஓர் மட்டும் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு கார்னி ஓர் வரோம். இந்த இடத்துக்கு வந்து சயின்டிஸ்ட் அனுப்பி விடுவோம். லாஜிஸ்டிக்ஸ் வந்து 3 இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் அனுப்பி வைக்குவோம். நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான், சார்மன் அக்காவும் வேறு யாரும் அனுப்பி விடுவோம். அவங்க 2 பேரும் அனுப்புவோம். 95,000 போய் இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். போயிட்டு வாங்க. ஓகே ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்குது. ஓகே ஹெலிகாப்டர் கிளம்பிடுச்சு நண்பர்களே. இவங்க போய்ட்டு அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஃபாசில் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் கிடைக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து டைனோசரை வந்து உருவாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குங்க, அதெல்லாம் கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரி. இது கட்டினா தான் இதில் இந்த முட்டையெல்லாம் பொறுக்கி வைப்பாங்க, அதில் தான் அது வரும். இது வந்து இங்கே கட்டுவோமா? ஓகே இப்போதைக்கு இதை இங்கே கட்டி வைப்போம். நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது கட்டணுமான்னு பார்த்துட்டு வருவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே பார்க்குறது? என்க்ளோஷர்ஸ், இதுக்குள்ளே பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து எதுவும் இல்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஸ்மால் அமினமி, என்ன அது பேர், அமினிட்டி. புது புது வார்த்தையை கேட்குறாங்க. நான் சரி ஓகே அதை வந்து இங்கே கட்டி வைப்போம். இங்கே வந்து வரவங்கலாம் இதே ஒரு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம கட்டி வைப்போம். கான்ஃபிகர் பண்ணலாமா இன்டீரியர் மாடல்ஸ்? ஓ உள்ளே வந்து இந்த இதெல்லாம் கட்டி வைக்கலாங்க. ஐஸ்கிரீம் மிஷின், ஃபிஷ் டேங்க் ஒன்று வைப்போம், ஃபவுண்டைன். ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் வைக்க முடியும்னு நினைக்கிறேங்க. நம்ம இதில் வைப்போம்ல சிட்டி ஸ்கைலைன்ஸில் அந்த மாதிரி பேர் வைக்க முடியும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜில் ஜோன் வைப்போம். அதாவது இந்த வீடியோக்கு வந்து யார் அதிக லைக் வாங்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அவங்க நேம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து இதை செட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜில் ஜோன் ஃபஸ்ட்டு கடை இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லையா, அதுக்கு நம்ம இன்னொரு ஒரு பவர் சப்ளை இந்த இடத்துல கட்டி வைப்போம். இங்கே கட்டினா கரெக்டாக இருக்குமா? வெயிட் பண்ணுங்கள். இது ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறது தான் எனக்கு லேட் ஆகுது. கரெக்டாக போய்ட்டு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கேமுக்கு எந்த ரொட்டேஷன் அப்படின்னு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெடிஷன் போனாங்க இல்லையா, அவங்க வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்காங்க ஜாலியாக. ஆனால் எக்ஸ்பெடிஷனோட ரிசல்ட் வந்து எனக்கு ஒன்றும் கையில் கிடைக்கவே இல்லையே. அவங்க வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்குமா என்ன பார்ப்போம். நான் எதுவுமே நடக்கல தெரியல. இப்போதைக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து ஒரு என்க்ளோஷர் வந்து நம்ம கட்டிடுவோம். இந்த லிமிட்டுக்குள்ளேயே சென்டரில் இருக்கிற மாதிரி எப்படி கட்டணும்? இப்படி கட்டுவோமா? இப்படியே கட்டுவோம். தயங்கிட்டே இருந்தால் கடைசி வரையும் தயங்கிட்டே தான் இருக்கணும். ஓகே 3x3 கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே கட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேட்டு தான் கட்டணும். கேட் ஓகே நைஸ். இந்த இடத்துல வைப்போமா? இல்லை கேட் இந்த பக்கம் இருக்கட்டும். கேட் வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து வியூவிங் கேலரி வந்து கட்டணும். வியூவிங் கேலரி சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சா கரெக்டாக பார்ப்பாங்க வந்து. ஓகே அதையும் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வழி கட்டணும். அதையும் போட்டாச்சு. ஒரே காடாக இருக்கையா இந்த இடத்துல வந்து எப்படிடா இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்தா டைனோசர் தெரியுமாடா? அதோட வால் மட்டும் தெரியும். அங்கே போகிற டைனோசர் வால் தெரியுது. அங்கே போகிற டைனோசர் பல்லு தெரியுது. அங்கே போகிற டைனோசர் கண்ணு தெரியுதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முழுசாக டைனோசரை பார்க்க முடியாது போல். அவ்வளோ மரம் இருக்காங்க. சரி அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ரிசர்ச் அவைலபிள் அதெல்லாம் இருக்கட்டும்டா. சரி ஓகே இங்கே சயின்ஸ் சென்டரில் போய் பார்த்தா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வியூ ஃபாசில்ஸ். ஓகே இங்கே பாருங்கள் அவங்க அந்த இடத்துல போய்ட்டு இவ்வளோ ஃபாசில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இவ்வளோ சாம்பிள் கிடைச்சிருக்கு. ஓகே இப்போ வந்து இதுதாங்க அந்த டைனோசரு. இதோட சாம்பிள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காடா இவ்வளோ பெரிய இடத்த நான் கட்டினேன். இது எலிக்குஞ்சாட்டம் இருக்குங்க. இதை வந்து நம்ம எடுத்து எங்கள் சென்டரில் சும்மா ஒரு வாரமாக போட்டச்சாலே இருக்கும் போலயே. சை இதுக்கு போய்ட்டு இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணிட்டேன். 3, 2, 2, 2 இன்னும் ஒரு இடம் தான் இங்கே காலியாக இருக்குது. அதுக்கு இந்த 1 வச்சுட்டா சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து அசைன் பண்ணணுமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் தெரிஞ்ச சயின்டிஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்கில் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. நம்ம தலைவன் ஒருத்தன் இருப்பானே, எங்கே அவன் இவங்க ஒருத்தனை விட்டாலே போதும். அவன் தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு பிரித்து விட்ருவான். ஆனால் வந்து அவன் ஓகே இவனையும் சேர்த்து விடுவோம். 1.5 நிமிஷத்தில் வந்து முடிக்க போகிறாங்க டாஸ்க். சீக்கிரமாக போயிட்டு டாஸ்க்கை முடிச்சுட்டு வாங்க தோழர்களே. ஓகே இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து எக்கு கொண்டு வந்துடுவாங்க. எக்கு கிடையாது, அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு ரெடி பண்ணணும். எக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம அங்கே ஒரு பில்டிங் கட்டணும்ல. இந்த பில்டிங் இதுக்குள்ளே தான் வந்து எக்கெல்லாம் வச்சு டைனோசர் வந்து வெளியே கொண்டு வரணும். இப்போதைக்கு அவன் வந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இவ்வளோ பெரிய இடம் வேணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஒரு இது மட்டும் குறைச்சிருவோமா? ஓகே இது மட்டும் குறைச்சிப்போம். அப்புறம் இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது எப்படி மூவ் பண்ணுறது? எப்படா மூவ் பண்ணுறது? மூவ் பில்டிங் இங்கே இருக்கடாப்பா. ஓகே இப்படி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல. நெக்ஸ்ட் வந்து அந்த உடஞ்சி போனல கம்ப்ளீட் ஆகாத கேட்டை வந்து ஃபில் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதை வந்து உடைக்கணுங்க. ஏன்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை வந்து இடிச்சுட்டு கரெக்டான அளவில் கட்டணும். நான் பார்த்திங்களா நான் சொல்லலை. இப்போ வந்து இது பெருசு பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் சரியாக போயிடும். ஓகே இவ்வளோ பெரிய இடம் சரியாக போகணும் தான் நினைக்கிறேன். அதுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வழியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே நைஸ். என்னடா சவுண்டு இது? ஓ இடி இடிக்குதா? ஏன்டா பயமுறுத்துறீங்க திடீர்னு? ஸ்டார்ம் வார்னிங். யாரோ வந்துட்டானுங்களா உள்ள? இப்போதைக்கு யாரும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. எமர்ஜென்சி ஷெல்டர்லாம் நான் ஒன்றும் கட்டவே இல்லை. இவனும் பாட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் ஐயா அம்மா புயல் வருது எமர்ஜென்சி ஷெல்டர் சி எமர்ஜென்சி ஷெல்டர் எங்கே இருக்குது இன்னும் அங்கே விடுங்க இங்கே விடுங்கன்னு கற்றுனானுங்களா. அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மீடியம் கம்யூனிட்டி, எமர்ஜென்சி பங்கரு, லார்ஜ் கம்யூனிட்டி, ஸ்மால் ஹோட்டலு, லார்ஜ் ஹோட்டல், இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணணும் போலங்க. புயல் போட்டு பொழக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ வந்து அவனுக்கு அந்த சாம்பிளெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து அந்த டைனோசர் வந்து உருவாக்குவோம். சிந்தசிஸ் டைனோசர். இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்குது பாருங்கள் சிக்லி அப்படின்னு. இந்த சிக்லின்னு இருக்கிறதுனா நம்ம உருவாக்குற முட்டையில் ஏதோ ஒரு சில முட்டையெல்லாம் வந்து சிக்லின்ற ஒரு ட்ரைட் வரும். அதாவது அந்த ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக எப்படின்னா 25% இப்போ 4 முட்டை வருதுன்னா அதில் ஏதோ ஒரு முட்டை வந்து சிக்லின்ற ஒரு ட்ரைட்டால் வரும். அந்த சிக்லின்ற ட்ரைட் வந்துச்சுன்னா அந்த முட்டையிலேருந்து வர அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நோய் வாய்ப்படும். அதை தான் சொல்ல வராங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு எக்ஸ்பெடிஷன் அனுப்பிடுவோமா? இதை உடஞ்சிருச்சுங்க ஓடு. இங்கே பாருங்க பில்டிங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிருச்சு இந்த புயல். 2 பில்டிங் டேமேஜ் ஆகிருக்கு. ஒன்று இந்த கேட்லேயே டேமேஜ் பார்த்துக்காங்க. இது மட்டும் எப்படி சொல்கிறது, இவங்க கெஸ்டெல்லாம் இருக்கும்போது நடந்துருந்துச்சு. டைனோசர் வெளியே வந்திருக்கும், மொத்த பேரும் போட்டு செதைச்சிருக்கும். இந்த புயல் எப்போ நிற்கணும்னு தெரியலையே. இந்த டைமிங்லாம் காட்ட வேலை, புயல் நிற்கிற டைமிங்லாம். Urgent message. Dinosaur spotted. There have been sightings of 3 Dilophosaurus near London. லண்டனில் பார்த்தீங்கன்னா 3 டைனோசர் இருக்காங்க. இந்த டைனோசரு இது வந்து 12 நிமிஷத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அப்படியே பிடிச்சிட்டு வந்துடலாமா? ஆனால் நாம் போய் பிடிக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் போகிற மாதிரி காமிப்பாங்க. திருப்பி அந்த ஹெலிகாப்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே உயிரோடவே இருக்கான் ஆக்சுவலாக. அதை போய் இப்போ பிடிச்சிட்டு வரணும். அதுக்கு இதுக்கு நான் சயின்டிஸ்ட் அனுப்பணும். அதான் உயிரோட இருக்கே. வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? ஓகே ஓகே இதில் வந்து அது அடிபட்டிருக்கும் போல், மயக்கம் போட வச்சுருப்பாங்க. இந்த 2 இதுவும் இருக்கிற மாதிரி அனுப்பணுங்க. கொஞ்சம் மெடிக் 2 எபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் வந்து 4 எபிலிட்டி இருக்கணும். யார் அனுப்புறது? எல்லாருமே கரெக்டான ஆளுங்க தான். இவன் 2 பேரும் அனுப்பலாம். இப்போ அப்போ கூட வந்து இன்னும் 2 தேவைப்படுது. அப்போ அக்காவும் சேர்த்து அனுப்புவோம். இல்லை அக்கா நீங்கள் போகாதீங்க. ஸ்டாப். ஆகி சரியாக போச்சு. இப்பயும் சரியாக போச்சு. சரி இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இவங்க 2 பேரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஓகே கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்டாம் நின்றதுக்கப்புறம் இதை நம்ம சரி பண்ணணும். ரெக்வயர்ஸ் ரிப்பேர். எப்படி ரிப்பேர் பண்ணுறது? எக்ஸ்பெடிஷன் சென்டர் ஆட் டாஸ்க் ரிப்பேர் பண்ணுறான். இதையும் ரிப்பேர் பண்ணுறான். ஓகே அவனுங்களை செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். அதனால தான் சந்தேகப்பட்டு மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு செக் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகுது. சும்மா வந்து பார்த்துட்டு தாங்க போகிறான். அதுக்கு அவனுக்கு $1,00,000 சம்பளம் கொடுத்தோம். சரி ரூபா கூட இல்லை, டாலர். நம்ம வந்து இப்போ தான் அந்த டைனோசரை வந்து உருவாக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 உயிரோடே பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ போனதில் பார்த்தீங்கன்னா 3ல் 2 பிடிச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் 1 என்னாச்சு? செத்துருச்சா? சாவில் தப்பிச்சிருச்சு.